வெல்கம் பேக் டு ஐ ஸ்கொயர் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன வீடியோவில் கேட்ட ரிடலுக்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். கீதாவோட அம்மா இனிப்பு பலகாரங்கள் செய்ய சமையலறைக்கு போகிறாங்க, கூடவே கீதாவும் போகிறா. அப்போது இனிப்பு பலகாரம் செய்ய தேவையான பொருட்களை அவங்க அம்மா எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போது கீதாவை சுகர் பாட்டில் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. கீதா சுகர் பாட்டில் எடுக்க போகும்போது சுகர் பாட்டில், சால்ட் பாட்டில், ரவை பாட்டில் மூணு ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்குது. இதில் எது சுகர் பாட்டில்னு கீதா கண்டுபிடிப்பா. இதில் மூணாவது பாட்டில் தான் சுகர் பாட்டில், ஏன்னா அதில் தான் எறும்பு இருக்குது. சுகர் பாட்டிலில் தான் எறும்பு மொய்க்கும். ஸோ அதுதான் சுகர் பாட்டில்னு கீதா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா. இப்போ கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாமா? கிஃப்ட் பாக்ஸில் நதிகள் வந்திருக்கு, அதனால் நதிகள் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக அமேசான் நதி. அமேசான் நதி உலகின் இரண்டாவது மிக நீளமான நதி. இது தென் அமெரிக்காவில் உள்ளது. 1100 கிளை நதிகளை இந்நதி கொண்டுள்ளது. இவற்றில் 17 துணை நதிகள் 1500 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேல் உள்ளது. அமேசான் நதி சுமார் 11.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதாக கூறப்படுகிறது. அமேசான் ஆற்றுக்கு கீழே இரட்டை நதி பாய்கிறது. இந்த நிலத்தடியில் பாயும் நதிக்கு ஹம்சா என்று பெயரிட்டுள்ளனர். அமேசான் ஆற்றில் சுமார் 3000 மேற்பட்ட அரிய வகை மீன்கள் உள்ளன. அடுத்தது தேம்ஸ் நதி. தேம்ஸ் நதி லண்டனில் உள்ளது. தேம்ஸ் என்ற பெயரின் பொருள் இருள். இதை ஐசிஸ் நதி என்றும் அழைப்பர். 170 முதல் 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதாக கருதப்படுகிறது. இந்த தேம்ஸ் நதியில் 125 வகையான மீன்கள் வாழ்கிறதாக கூறப்படுகிறது. அடுத்தது ஹட்சன் நதியினை பற்றி பார்க்கலாம். ஹட்சன் நதி நியூயார்க்கில் உள்ளது. 1609 ஹென்றி ஹட்சன் என்ற ஆங்கிலேயர் டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கு செல்ல இந்த நதி வழியே பயணம் செய்ததால் அவரின் பெயரையே இந்த நதிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஹட்சன் நதி மலைகளால் சூழப்பட்ட நதியாகும். அடுத்தது கங்கை நதி. கங்கை நதி இந்துக்களால் புனிதமான நதி என்று கருதப்படுகிறது. கங்கை நதியில் 140 வகையான மீன்கள் வாழ்கின்றன. 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. உலகின் 34வது மிக நீளமான நதியாக கங்கை நதி கூறப்படுகிறது. இறுதியாக கேனோ கிறிஸ்டல்ஸ் நதியினை பற்றி பார்க்கலாம். கேனோ கிறிஸ்டல்ஸ் நதி கொலம்பியாவில் உள்ளது. இது கியாபாரோ ஆற்றின் துணை நதியாகும். இது ரெயின்போ ரிவர்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம், இந்த நதி பல வண்ணங்களில் காணப்படுகிறது. கருப்பு பாறைகள், பச்சை ஆல்கா, நீல நீர், மஞ்சள் மணல் இவற்றால் இது பல வண்ணங்களில் காணப்படுகிறது. ஜூலை முதல் நவம்பர் வரை இந்த நதி வண்ணமயமாக காணப்படுகிறது. இந்த நதியில் எந்த உயிரினமும் வாழ்வதில்லை, அதனால் சுற்றுலா பயணிகள் இந்த நதிக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். Thank you.
மயக்க மருந்துகளையும் வலைகளையும் எடுத்துக்கொண்டு காட்டிற்கு மிருகங்களை வேட்டையாட செல்கிறான். காட்டிற்கு சென்ற அவன் மானை வேட்டையாடிவிட்டு வீடு திரும்புகிறான். வீடு திரும்பும் போது வந்த வழி மறந்து வேறு வழியில் செல்கிறான். அவன் சென்று கொண்டிருந்த பாதை ஒரு கட்டத்தில் மூன்றாக பிரிகிறது. முதல் பாதை முழுவதும் முட்களால் நிரப்பப்பட்டுள்ளது. இரண்டாவது பாதை முழுவதும் உடைந்த கண்ணாடிகளால் நிரப்பப்பட்டுள்ளது. மூன்றாவது பாதையில் மிகவும் கொடூரமான பல நாள் பசியில் இருக்கும் ஒரு புலி இருக்கிறது. இந்த மூணு பாதையில் எந்த பாதை வழியாக சென்றால் முத்து பாதுகாப்பாக அவனது வீட்டை சென்றடைவான்? இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதற்கான விடையை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் பார்க்க ஐஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.